தமிழக மின் வாரியத்தின் பணியாளரும் சிறந்த சமூக சேவகருமான திரு எம் முரளி கிழக்கு தாம்பரத்தில் பணியில் இருந்த போதே மாரடைப்பின் காரணமாக இன்று காலமானார். என் வாழ்க்கை, என் பிள்ளைகள், என் குடும்பம், எனது வீடு என தன்னை பற்றி மட்டுமே யோசித்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூட தெரியாமல் சுற்றித் திரியும் சில வேடிக்கை மனிதர்களுக்கு மத்தியில் தனது வாழ்வையும் தன்னையும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் முகத்தில் இடும் புன்னகைக்காகவும் அர்ப்பணித்தவர் திரு எம் முரளி அவர்கள். அவருக்கு வயதோ 46, ஆனால் அவர் சம்பாதித்த நல் உள்ளங்கள் எண்ணிலடங்காதவை. தமிழக மின் வாரியத்தின் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள அலுவலகத்தில் போர்மேனாக பணியாற்றி வந்தார். கால் நூற்றாண்டு காலம், அதாவது 25 வருடம் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் அவர். அரசு ஊழியராக இருந்த போதிலும் தாயை இழந்த மழலைக்காகவும் சிறு வயதில் தந்தையை இழந்த சிறுவனுக்காகவும் தனது ஆதரவு கரத்தை நீட்டியவர் திரு எம் முரளி. உத்தரமேரூரில் உள்ள களியம்பூண்டி எனும் சிறு கிராமத்தில் உள்ள ஆதரவற்ற 600 குழந்தைகளின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து குழந்தைகளின் புன்னகையில் மகிழ்ச்சி காண்பவர். நியூ வேர்ல்ட் யூத் கிளப் எனும் அமைப்பை உருவாக்கி பல கைகளை கோர்த்து இந்த அமைப்பை நடத்தி வந்தார். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆகும் செலவை ஒவ்வொரு மதுபான கடைகளின் வாசல்களிலும் நின்று மதுப்பிரியர்களின் காலில் விழுந்து நீங்கள் ஒரு நாள் குடிப்பதற்காக செலவழிக்கும் பணத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என கூறிதான் இதற்காக செலவை இந்த குழு பார்த்து கொள்ளும் என்பதே நம்மில் ஒரு சிலர் மட்டுமே அறிந்த விஷயம். இந்த பிள்ளைகளுக்காக ஒரு இசைக்குழுவை ஆரம்பித்து அதற்கு சின்ன புறா என பெயரிட்டு அவரின் செல்ல புறாக்கள் வலம் வருவதை கண்டு மகிழ்வுற்றார். மேலும் அப்பிள்ளைகளிடம் இருக்கும் திறமையை வெளிப்படுத்த பாடல், நடனம் என ஒவ்வொரு ஆண்டும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி உணவு பரிசுகள் வழங்கி இன்புறுவார். தானே புயலின் போது தமிழகமே மரமின்றி உணவின்றி காணப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் இவரின் தலைமையிலான குழுவே சிறப்பாக பணியாற்றியதற்கான விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இல்வாழ்க்கையில் தன் 3 சகோதரர்களையும் விபத்தில் இழந்த முரளி 1000 சகோதரர்களை ஒன்று சேர்த்து தன்னை போலவே சமூக பணியை செவ்வனே செய்து வரும் நல் உள்ளங்களுக்கு APJ அப்துல் கலாம் விருதை ஒவ்வொரு வருடமும் வழங்கி கௌரவிப்பார். அதேபோல் முன்னாள் ஆளுநர்கள் ரோசையாவிடமிருந்தும் சுர்ஜித் சிங் பர்னாலாவிடமிருந்தும் 2 முறை சிறந்த சமூக சேவகருக்கான விருதை பெற்றவர் எம் முரளி. 600 பிள்ளைகளின் தாயாகவும் தந்தையாகவும் ஏன் யாவுமாகவும் இருந்த முரளி பணியில் இருந்த போதே மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார். அவரின் இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பாக இருந்த போதிலும் அவர் நம்முடன் பயணிப்பதை அக்குழந்தைகளின் கண்களில் காண நாம் அனைவரும் உறுதியேற்போமாக. சமூக பணியில் கால் நூற்றாண்டு காலத்தை கடந்து கொடுத்த திரு எம் முரளி அவர்களின் இறப்புக்கு குயிக்லைன் நியூஸ் சார்பில் கண்ணீர் கலந்த அஞ்சலியை செலுத்துகிறோம்.